ஹே ஆல், அஸ்லாம் அலைக்கும். இப்போ எங்கே நான் போயிட்டுருக்கேன் பார்க்குறீங்களா? என் பையனை கூப்பிட்றதுக்கு தாங்க நான் போயிட்டு இருக்கேன். ஏந்தா என் செல்லக்குட்டி ஃபேசினோ ஓடு, ஒரு டிரான்ஸ்லேஷனை போட்டால் இந்த வந்துருச்சு இல்லை ஸ்கூலு. போகிறேன் போயிட்டுருக்கேன். 5 மணின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். பார்த்தா 5:30 ஆகிடுச்சு. எல்லா கிட்ஸும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவரை தேடுறேன் காணோங்க. யார் யாரோ போகிறாங்க வராங்க, இந்த பைய பிள்ளைய காணோம். எங்கடான்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே போய் பார்த்தா கிளாஸில் இல்லை. ஒரு நிமிஷத்தில் பதறிட்டேன். எல்லா குட்டீஸும் இருக்குங்க, அவனை காணோம். ஒரு நிமிஷம் அப்படியே பதப்படுத்துட்டு பின்னாடி திரும்பி சரி ரிட்டனில் போகலான்னு சொல்லி பார்த்தா அம்மா அப்படின்னு ஒரு காந்த குரவி. மாமா, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுமா, முடியை தொலைச்சிட்டேம்மா, இதை தொலைச்சிட்டேம்மா, அதை தொலைச்சிட்டேம்மான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வரதுக்குள்ளே எல்லா கதையுமே சொல்லி முடிச்சிடுவார். இந்த தெரியுதா மினி மார்ட், இந்த கடை திறந்தே 10 நாள் தாங்க இருக்கும். ஆனால் நாங்கள் தான் அதில் இப்போ அதிகமாக வியாபாரம் பண்ணி கொடுத்துருப்போம் அந்த கடைக்காக. ஒரு கேஸ் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டுருக்கோம். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட் இருந்துச்சுன்னா என்னோடய குட்டீஸ் தான் இந்த சவுண்டு கொடுக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி போனதுக்கப்புறம் அம்மா இதை எடுத்துக்கவா அதை எடுத்துக்கவா, அவர் பெண்ணு வாங்கிக்கவா அது வாங்கிக்குவா அது வாங்கிக்குவா அது வாங்கிக்குவா இது வாங்கிக்கவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மட்டும் நல்லா பேசுவான். ரோடை கிராஸ் பண்ணி விட்ட உடனே சிட்டாக பறந்து ஓடிடுவாங்க. ஓடிட்டான் பார்த்தீங்களா? இப்படி தான் ஓடிட்டு இஷ்டத்துக்கு எதுனாலும் எடுத்துப்பான். இங்கே வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தது அந்த அன்னைக்கு, ஏன்னா நாங்கள் லேட்டாக போயிட்டேன்னு நான் சொன்னேன்ல. ஸோ ஓவர் ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால அம்மா பெண் வாங்கிக்கவா என் பெலிக்கான் வாங்கிக்கவா அது வாங்கிக்குவான்னு கேட்டார். நான் அதெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது, ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால பிஸ்கெட் அண்ட் சிப்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே அவ்வளோ பாடப்பட்டேங்க. ஏன்டா நீங்களாம் வரீங்கன்னு நினச்சிக்கிட்டு தம் கட்டி எப்படியோ நான் வெளியே வந்துட்டேன். என் பையனை காணிக்க பாருங்க, கேமரா கோடல் மாடலுமா வச்சு எடுத்திருக்கேன். ஏ சரி, எடுத்தோடனே ஹெலிகாப்டர் ஓட்ட முடியும். வெளியே வந்துட்டோங்க. இதுதான் ஃபுல் வியூ அவனோட ஸ்கூலு. இது பேக் சைடு, இங்கேருந்து தான் நான் அழைச்சிட்டு வருவேன். வந்தாச்சு. சரி வக்காஷ், எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு சொன்னேன். அவரும் ஹாய் சொன்னார் க்யூட்டாக. சரி நான் ட்ரைவ் பண்ண போகிறேன், நீ கேமராவை ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லி ஃபோனை வந்து அவன்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஸோ பைக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு கேமராவை கையில் கொடுத்துட்டேன். ஸோ போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. இவ்வளோ ஸ்பீடெல்லாம் போக மாட்டேங்க, அது வந்து ஸ்பீட் மோட்டில் போட்டதுனால அப்படி இருக்குது. அவ்வளோதான், இந்த வ்ளாக் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல்.